Hi friends, Assalamu alaikum. In this video, we will be tasting mutton white kuruma. This is the kuruma that I am making. That is why I am sharing this video. It is a taste of it. Skip this video. இந்த குருமாக்கு தேவையான மட்டன் எடுத்துக்கங்க ஒரு ரெண்டு வெங்காயத்தை கட் பண்ணி மட்டனோட சேர்த்துக்கங்க உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கங்க வெள்ளை மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் கருப்பு மிளகு தூள் இதுக்கு ஆட் பண்ண கூடாது வெள்ளை மிளகு தூள் தான் இதுக்கு ஆட் பண்ணனும் முந்திரியையும் கசகசாவையும் அரைச்சி வச்சிருந்தாங்க அம்மா அத அது ஒரு ஸ்பூன் இதல ஆட் பண்ணிருக்காங்க தயிர் ஒரு 3 ஸ்பூன் மாதிரி ஆட் பண்ணிக்கங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையுமே குக்கர்ல போட்டு இந்த குக்கர் அப்படியே மட்டனை வேக வச்சி எடுத்துக்கணும் ஃபர்ஸ்ட் தண்ணி ஊத்திக்கிட்டு மல்லி புதினாவை கட் பண்ணி இதல போட்டுக்கங்க தேவையான அளவு உப்பு இப்போ இத நல்லா மட்டனை வேக வச்சி ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும் இப்ப நல்லா மட்டன் வெந்து வந்திருச்சு இந்த ஒயிட் குருமாவை சட்டுனு செஞ்சிரலாம் தேங்காவை கொஞ்சமா ஒரு 2 ஸ்பூன் மாதிரி தேங்காய் இதல ஆட் பண்ணிடுங்க அரைச்சி தேங்காய் பேஸ்ட் இது நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சி இந்த குருமா நல்ல திக்னஸா வரணும் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு மட்டன் குருமா ஒரு லெமனை வந்து புளிஞ்சி ஊத்திக்கங்க லாஸ்டா இந்த குருமா அப்படியே கிரேவி மாதிரி திக்னஸா வரறப்ப 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்சமா ஆயிலும் ஆட் பண்ணிடுங்க ஆட் பண்ணி அப்படியே கிரேவி மாதிரி வந்த பிறகு குருமா ரெடி ஆயிடுச்சு நான் ஃபர்ஸ்ட் பட்டை கிராம்பர் போட மறந்துட்டோம் அதனால லாஸ்டா போட்டுறோம் நீங்க ஃபர்ஸ்ட் இது பட்டை கிராம்பர்லாம் ஆட் பண்ணிடுங்க இப்போ ரொம்பவே டேஸ்டான மட்டன் ஒயிட் குருமா ரெடி ஆயிடுச்சு நீங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துங்கது கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க ஏன் சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்களோ மறக்காம என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல பெல் சிம்பல் கிளிக் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போட்டு ஷேர் பண்ணுங்க थैंक यू